ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கட்ஸ் கிரேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசெல்லிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் மீஷோ ரீசெல்லிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து மீஷோ ரீசெல்லிங் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டனால அதை வந்து ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து ரேட்டிங்ஸ்லாம் பாருங்கள். ரொம்ப ஈஸி. வீட்டில் இருந்தபடியே வந்து ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர்லாம் வந்து நல்லா வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு ஆப் தான். இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு ஹோம் ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ தீபாவளி சீசன் அப்படின்றனால நிறைய ஆஃபர்ஸ் கோயிங்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா குர்தாஸ், அதுக்கப்புறம் வந்து சாரீஸ், அதுக்கப்புறம் வந்து குர்த்தி, அதுக்கப்புறம் வந்து எல்லா வகையான ப்ராடக்ட்ஸும் வந்து மீஷோ ரீசெல்லிங் ஆப்பில் இருக்குது. மீஷோ ரீசெல்லிங் ஆப் என்னென்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மீஷோ ரீசெல்லிங் ஆப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசேல் பண்ணோம், நமக்கு கிட்ட அவங்க ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து ரீசேல் பண்ணோம். இதில் இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, வீடியோ வச்சு அந்த ப்ராடக்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இது நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பொருளை வந்து நம்பி மற்றவங்களோட ரிவ்யூஸ் பற்றி வாங்குவோம். இதில் வந்து நம்மளே வந்து ரீசேல் பண்ணி நம்ம கூட இதுலேருந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். பார்த்திங்கன்னா அட்டன்சில்ஸ் நிறைய இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டீஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே மோஸ்ட்லி இந்த ஆப்பில் நம்மளுக்கு தராங்க. இப்போ ஷிப்பிங் பார்த்திங்கன்னா 1 ருபீஸ் ஷிப்பிங் வந்து நிறைய போயிட்டுருக்கு. ஷிப்பிங் வரும் 1 ருபீஸில் நம்மளுக்காக எடுக்கிறாங்க. ஷூட்ஸ், உமன்ஸ், பியூட்டி, எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி நிறைய 149.99 அதெல்லாம் இப்போ வந்து ஆஃபர்ஸ் கோயிங்கில் இருக்குது. நீங்கள் தீபாவளி சீசனில் வந்து ரொம்ப மணி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கோன்னா மீஷோ ரீசெல்லிங் ஆப்பில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரீச் ஆகிட்ட பிறகு இது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ஸ்மார்ட் ரிட்டர்னும் இருக்குது. பாருங்கள் மேக்கப்பில் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் தேடி பார்க்கணும் அப்படின்னா, சப்போஸ் நான் ஹைலைனர்னு டைப் பண்ணுறேன், ஹைலைனர் நான் டைப் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து தேடின ஆப்ஷன்ஸ்லேருந்தும் ப்ராடக்ட்ஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைலைனர் டைப் பண்ணிட்ட பிறகு ஒரு ஐலைனர் மட்டும் இல்லை, எல்லா பிராண்ட்ஸும் வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கெட்சும் வரும், அதுக்கப்புறம் வந்து பாட்டில் பேஸ்டும் வரும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லிக்விட் டைப்பும் வந்து நம்மளுக்கு தராங்க. எல்லா வகையான காஜலும் மஸ்காரா எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸும் இதில் வந்து பாதி அளவுக்கு இருக்குது. ரொம்ப பிராண்டட் இங்கே இருக்கா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. அதே மாதிரி நம்ம ஃபாரின் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே நிறைய இருக்குது. நிறைய இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி வந்து டீனேஜ் கேர்ள்ஸ் இல்லைனா காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அப்படின்னீங்கன்னா வெஸ்டர்ன் டாப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் இம்போர்ட் ப்ராண்டில் போய் நீங்கள் போய் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்லிப்பர்ஸ், பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஆஃபரில் போயிட்டுருக்கு, எல்லாம் கம்மி ரேட்லேயே தான் இருக்குது. அதனால் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுலேருந்து போய் பார்த்து வாங்கி நீங்கள் வந்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். சூட்ஸ்லேயே வந்து சுரிதா, சல்வாஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய சாரீஸ் வந்து நம்மளுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நான் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பாய்ஸ்து பார்க்கலாம். கேர்ள்ஸ் மட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அதனால தான் பாய்ஸ் கலெக்ஷன் பார்க்கும்போது பாப்பாலேருந்து குட்டி பாப்பாங்கள்லேருந்து பெரிய மென்ஸ் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து இதில் நம்மளுக்கு இருக்குது. இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் வந்து எல்லாமே இருக்குது, இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சல்வாஸ், குத்தீஸ் பாய்ஸ்க்கு வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, தோத்தீஸ் அது மாதிரி. அதுக்கப்புறம் கிளாசிக் குர்தாஸ் பார்த்திங்கன்னா நான் பிளெயின்ட்டு வந்து நிறைய இருக்குது. நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜுவல்லரிக்கு போயிடலாம். ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சும்மா வெளியில் போகும்போது போட்டுற ஜுவல்லரி, அதுக்கப்புறம் ஆன்டிக் ஜுவல்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து கம்மி ரேட்லேயே இருக்குது, அஃபோர்டபுள் ரேட்டில் நம்ம வாங்குகிற ரேட்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட மார்ஜின் ப்ரைஸ் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நம்மளே வந்து அந்த ப்ராடக்டை வாங்கலாம். எல்லாமே வந்து செம்மையாக இருக்குல்ல. மீஷோ ரீசெல்லிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் இருக்க உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து மாதத்தில் 30,000 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம்.
அது வந்து எப்படி யூஸ் பண்ணோம் எப்படி வந்து ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த ப்ராடக்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்ட பிறகு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டீட்டெயில்ஸில் நான் பார்த்துக்கிறேன், சைஸு, அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டேன். பார்த்துட்ட பிறகு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவ்யூ மாதிரி வந்து எல்லாமே நான் ஃபுல்லாக பார்த்துட்ட பிறகு ஷேர் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் டெலிவரி கோட் வந்து பின் நம்பர் வந்து நான் இதில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு நான் வந்து டன் கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துடுவேன். வெளியில் வந்துட்ட பிறகு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் வந்து ஷேர் பண்ணி ஆகணும். ஷேர் பண்ணால் தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து மற்றவங்க வாங்க முடியும். அதனால் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க ஷேரிங்கில். நான் இப்போ வந்து ஷேர் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அனுப்ப போகிறேன். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கிச்சன் அப்ளைன்ஸ் ப்ராடக்ட் வந்து நான் வந்து சென்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இதை சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து இது வந்து போய் சேர்ந்துடும் இந்த ப்ராடக்ட். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு திருப்பியும் வந்து வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனை வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ்க்கு வந்து அப்படியே வந்து தானாக வந்து இதில் போயிடும். டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் வந்து அதில் அனுப்பிச்சுட்றேன் டிஸ்கிரிப்ஷனை. அப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் அனுப்பும் போது அவங்களுக்கும் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் சொல்கிறேன்னு வாங்க முடியாமல், பா இவ்வளோ நம்மளுக்கு வந்து இருக்குது, இவ்வளோ இவ்வளோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இருக்குது அப்படின்ட்டு அந்த ப்ராடக்ட்ஸை வாங்குவோம். அவங்க வந்து நல்லா வந்து யோசித்து வாங்குவாங்க. இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது சென்ட் பண்ணிடுறேன். சென்ட் பண்ணிக்கிட்ட பிறகு ஷேர் பண்ணியாச்சு. இப்போ ஷேர் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹேட் டு கார்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம சைஸ் சூஸ் பண்ணியாச்சு, எவ்வளோ குவான்டிட்டியும் சூஸ் பண்ணிட்ட பிறகு கார்ட்டில் வந்து நம்மளுக்கு மேலே சேவ் ஆகிருக்கும். இப்போ நான் கார்ட்டில் போயிட்டு நம்மளோட பேமெண்ட் மெத்தடுக்கு காமிக்கும். நான் கேஷ் ஆன் டெலிவரி மெத்தட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆன்லைன் இல்லை பேடிஎம் கூட நீங்கள் என்ன வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரொசீடின் கீழே இருக்க பாருங்கள், அந்த ப்ரொசீடுன்ற பட்டனை நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணிட்ட பிறகு நம்மளோட மார்ஜின் ப்ரைஸ் வந்து இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். சப்போஸ் நம்ம அதிகமாகவோ ரொம்ப கம்மியாகவோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை திருப்பி திருப்பி மாற்றி வைக்க சொல்லுவாங்க. 20 வேண்டாம் அது மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருக்கும் போது நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வாங்க முடியாமல் போயிடும். ஃபர்ஸ்ட்டு 50 வச்சேன், அதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிட்டே இருந்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து மீஷோ பற்றி ஃபுல்லாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒரு ஒரு ப்ரைஸாக வந்து நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருந்தேன். 280 வச்சேன், இல்லை அப்படின்ட்டாங்க. கடைசியில் வந்து நான் 445 ஏதோ வச்சேன், அதுக்கப்புறம் அதுவும் இல்லைன்ட்டாங்க. 16 வச்சேன், இப்போ தான் வந்து 445 வச்சேன். இப்போ 435 வைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஓகே கொடுத்தது. மார்ஜின் 2 rupees தான் நம்மளுக்கு இதில். நீங்கள் வந்து மார்ஜின் வந்து ரேட் வந்து நீங்கள் அதிகமாக கூட வச்சுக்கலாம். சில டைம் ஒத்துக்கும், சில டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது நம்ம கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சரியாயிடும். இப்போ பிளேசிங் ஆர்டர் நான் கொடுத்துட்டேன். சப்போஸ் இந்த ஆர்டர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே கேன்சல்ன்ற ஒரு பட்டனில் போயிட்டு கேன்சல் அப்படின்னு கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து கேன்சல் ஆகிடும் இந்த ப்ராடக்ட். அதோட ரீசன் வந்து நம்மளுக்கு நிறைய இது கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா போதும். கீழே வந்து 2-3 lines வந்து அந்த ப்ராடக்டை பற்றி நம்ம வந்து சொல்லி ஆகணும். அது 2-3 lines நான் வந்து ப்ராடக்ட்ஸ் நான் வந்து யூடியூப்பில் எடுக்கிறதுக்காக நான் வந்து ப்ரிவ்யூ கொடுத்துருந்தேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு கீழே வந்து கேன்சல் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ப்ராடக்ட் வந்து கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீஷோ ரீசெல்லிங் ஆப் மூலமா நம்ம மந்த்லி வந்து 30,000-40,000 வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். வீட்டில் இருந்தபடி ஈஸியாக வந்து நம்ம மீஷோ ரீசெல்லிங் ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம்.